இன்டெலிஜென்ஸ் இஸ் புத்திசாலித்தனம் என்பது தாயிடமிருந்து தான் வரும். மேல் சுப்பீரியர் ஃபீமேல் இன்பீரியர் சொல்றதுக்காக நீங்க இந்த பொங்காட்ட ஆடினீங்க இல்லை, ஏன் உங்களுக்கு ஆட தோணுது? இப்படி எல்லாம் பேச வேண்டிய அவசியம் என்ன? உடனே குழந்தை பிறந்துச்சு, அந்த குழந்தை தாங்க திருவள்ளுவர். திருவள்ளுவர் கூட இல்லை, டாட் 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 டாட். எல்லா ஊர்லயும் வரும்போது இந்த ஊர்லாம் நல்லா செழிப்பா இருக்கு, இவங்க செங்கல வீடு கட்டியிருக்காங்க, இவங்க ரொம்ப ஜம்முன்னு வாழ்றாங்க அப்படின்னு பாக்குறவங்களுக்கு ஒரு கடுப்பு இருக்குமா இருக்காது. இல்ல இல்ல, மத்தவங்கலாம் தோல்லேருந்து வந்தாங்க, மத்தவங்கலாம் வந்து இடுப்புலேருந்து வந்தாங்க, இந்த வேலை எல்லாம் செய்து பரிசெல்லாம் போடுறாங்க இந்த பசங்க, அந்த பசங்க எல்லாம் காலிலேருந்து வந்தாங்க. காலிலேருந்து வந்தவங்க உன்னுடைய குடும்பம் நடத்துவே நீ. குடும்பம் நடத்துற எல்லா ஆண்களுக்கும் தெரியும் உங்க வீடு சுபிட்சமா இருக்குன்னா அதுக்கு காரணம் நீங்க இல்ல, உங்கள் மனைவி. அதுல நம்ம எப்படியாவது கட்டி மேய்க்கலன்னா நம்ம ஒண்ணும் இல்லாம போயிடுவோம். சோ இவளை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்றது காலங்காலமா இருக்கிற கேள்வி. நான் சுப்பீரியர் நீ இன்ஃபீரியர்னு சொன்னா நாங்க உங்களை கண்டிப்பா எதிர்த்து கேட்போம். இதுல வந்து மூன்று கதைகள், மூன்று வெவ்வேறு காலகட்டத்தில், ஒன்று வந்து 1835, ஒன்று 1830, ஒன்று 1847, மூணு வெவ்வேறு மனிதர்கள் எழுதியிருக்காங்க. ஒருத்தர் வந்து திருத்தணி பக்கத்தில் இருக்கிற விசாக பெருமாள் ஐயர், இன்னொருத்தர் வந்து சரவண பெருமாள் ஐயர், மூணாவது ஒருத்தர் வேதகிரி முதலியார். மூணு பேர் மூணு வருஷன் சொல்லியிருக்காங்க. சார் சொன்ன மாதிரி சீக்வல் 1, சீக்வல் 2, சீக்வல் 3. சீக்வல் 1ல அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் பகவன் என்பவர் ஒரு பிராமணர். எந்த பிராமணர் அவங்க தெரியாது, வெறும் ஒரு பிராமணர். நமக்கு இந்த இந்து மதத்தில் இருக்கிற இல்லை வைதிக மதத்தில் இருக்கிற பிரிவுகள் தெரியாதப்போ பிராமணர்னா ஒரு கம்யூனிட்டி நம்ம நினைப்போம். ஆனால் நீங்கள் பிராமணர்கள் கிட்டே போய் நீங்கள் எந்த வகையான பிராமணர்னு கேட்டால் அவங்க வெரைட்டி சொல்லுவாங்க. இவங்க வந்து ஐயர், ஐயங்கார், ராவு, இவங்க வந்து மாதவாச்சாரியரை ஃபாலோ பண்ணுறாங்க, இவங்க விசிஷ்ட அத்வைத்தம், இவங்க அத்வைத்தம், இவங்க ஸ்மார்த்தர்கள், இவங்க அது, இவங்க இது, லொட்டு லொஸ்க்கு எல்லாம் வரும் அதில். வை நோ வேரியேஷன் அதில். நீங்கள் வந்து அவர் என்ன பிராமணர்ன்றது சொல்லலை. மூணு கதையிலையும் அவர் பிராமணர், அவ்வளோதான், காமன் நவுன் பிராமணர்னு வருது, என்ன பிராமணர்னு சொல்லலை. ஆனால் அந்த லேடி இருக்கிறாங்களா ஆதி, அவங்க வந்து வெர்ஷன் 1ல வந்து அவங்க வந்து ஒரு பறைய குலத்தை சேர்ந்த பெண், வெர்ஷன் 2லையும் அவங்க வந்து பறைய குலத்தை சேர்ந்த பெண், வெர்ஷன் 3லையும் அவங்க வந்து ஒரு அதுலேயும் அவங்க பறைய குலத்தை சேர்ந்த பெண். அப்புறம் இதில் ஒரு கேள்வி வருது என்னென்னா, நீங்கள் வந்து ஒருத்தர் வந்து பிராமண குலத்தை சேர்ந்தார்னு சொல்கிறீங்க, இன்னொருத்தர் வந்து பறைய குலத்தை சேர்ந்த பெண் சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, மேல் வந்து டாமினன்ட் சுப்பீரியர், ஃபீமேல் வந்து லோக்கல் இன்ஃபீரியர் அப்படின்னு சொல்கிறீங்க. இது இந்தியாவில் மட்டும்தான் சொன்னாங்களா, இல்லை தமிழ்நாட்டில் மட்டும்தான் சொன்னாங்களா? ஆனால் தமிழ்நாடு ஃபுல்லாக மட்டும் இல்லை, வெளியூரில் நீங்கள் வடக்கில் போய் பார்த்தீங்கனாலும் வேத வியாசர் எப்படி பிறந்தார், அவங்க அம்மா மீன்காரங்க, அவங்க படகு ஓட்டிகிட்டு இருந்தாங்க, அவங்க அப்பா வந்து இந்த படகுல ஏறுறதுக்காக வந்தார், என்ன ஆச்சுன்னு தெரியல, பொன்மேனி உருகிச்சு அதனால் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு இவங்க பக்கத்துலேயே இருந்து பார்த்த மாதிரியே சொல்லுவாங்க. உண்மையில் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த சமயத்தில் உடனே வா குழந்தை பிறக்கும், 9 மாதம் கழிச்சு தானே குழந்தை பிறக்கும், குழந்தை யார் வீட்டில் பிறக்கும், லேடி வீட்டில் தானே பிறக்கும். அப்போ நீங்கள் எப்படி சொல்ல வரீங்கன்னா, பிறந்த குழந்தைகள் எல்லாமே அந்த குழந்தைகள் ஏதாவது விதத்தில் ஸ்பெஷலாக இருந்தால் யாருக்கு பிறந்ததும் அந்த லேடிக்கு மட்டும்தானே தெரியும். இவங்களாம் சொல்லுவாங்க அது ஒரு பிராமணருக்கு பிறந்தது, ஏன்னா அது புத்திசாலி பிள்ளை இல்லையா, அது பிராமணருக்கு தான் பிறந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது இப்படி இங்கே இந்தியாவில் எப்படி இருக்குல்ல, இந்தியாவில் நீங்கள் எடுக்கிறதுலே மிகச்சிறந்த எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், படிப்பாளிகள் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் இப்போலாம் அப்படி சொல்ல முடியாது, பர்த் சர்டிஃபிகேட்லாம் இருக்குது. அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க அப்பா வந்து ஒரு பிராமணர், அவருக்கு பேர்லாம் இவங்களும் வச்சுப்பாங்க. ஆனால் அந்த லேடி மட்டும் எப்போவுமே த லோஸ்ட் ஆஃப் த லோ, த மோஸ்ட் இன்ஃபீரியர், த மோஸ்ட் பவர்லெஸ்னே அவங்க சித்தரிப்பாங்க. இது இந்தியாவில் மட்டும்தானா அப்படின்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி ஜெருசலமும் இதே மாதிரி தான் சொன்னாங்க. கிங்கு சன்னு வந்து யாருக்கு பிறந்தாரு, காடுக்கு பிறந்தாரு. அந்த லேடி யாருன்னா, அவங்க வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி குழந்தை பெற்றுட்டாங்க, அது ஒரு இல்லெஜிட்டிமேட் சைல்டு. எப்போவுமே அது இல்லெஜிட்டிமேட் சைல்டாக தான் இருக்கும். ஆனால் அந்த குழந்தை அவ்வளோ பிரில்லியண்ட்டாக இருக்கும், அவ்வளோ படைப்பாளியாக இருக்கும், அவ்வளோ உலகத்தில் பவர்ஃபுல் பர்சனாக இருக்கும்னா, அப்போ இது எங்கேலேருந்து வருது இந்த கருத்து தாக்கம்? நம்ம இது ஜட்ஜ் பண்ணல, ஏன் அவ்வளோ சீப்பாக யோசிக்கிறீங்க, ஏன் அவ்வளோ அயன்சைட்டிஃபிக்காக யோசிக்கிறீங்க, ஏன் அவ்வளோ புத்தி இப்படி கேவலமாக போதும் கூட நம்ம சொல்லலை. நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த கருத்து தாக்கம் உங்களுக்கு எங்கேலேருந்து வருது, இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி என்ன அப்படின்ற அந்த டீகன்ஸ்ட்ரக்டர் தான் நம்ம போகிறோம். இப்போ இந்த கான்செப்ட் எங்கேலேருந்து வருதுன்னா, இவங்க ஃபண்டமெண்டலி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மேல் gives the intelligence to the child. நாலேஜ் எங்கேலேருந்து வருது, புத்தி எங்கேலேருந்து வருதுன்னா, அப்பா கிட்டேருந்து வருது அப்படின்றது இப்போ நம்ம நினைக்கிறோம். ஏன்னா நம்ம கொஞ்சம் இந்த 60 வருஷமாக சயின்ஸ் படிச்சிட்டோம். 60 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நூல்கள் எழுதப்பட்ட 18ஆம் நூற்றாண்டில் போய் யாரிடையாவது இந்த குழந்தைக்கு ஞானம் வந்தது காரணம் அவங்க அப்பான்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த குழந்தை உருவானதுனே அவங்க அப்பாவோட ஸ்பெர்ம்லேருந்து தானே, அதனால் அந்த ஞானம் குழந்தைக்கு வந்து ஸ்பெர்ம் மூலியமாக ஞானம் வந்துச்சு, இது நார்மல் விஷயம் தானே, லோக்கல் லாஜிக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இன்றைக்கி சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஸ்பெர்மில் வெறும் 23 குரோமோசோம் மட்டும்தான் இருக்குது, வெறும் 23 குரோமோசோம் வச்சு குழந்தைலாம் பிறக்காது.
இன்னொரு 23 குரோமோசோம் வேணும். அந்த இன்னொரு 23 குரோமோசோம் பெண்ணோட கருமுட்டையில் இருக்குது. இப்போ ஆண் கிட்டேருந்து வர்றது வெறும் 23 குரோமோசோம் மட்டும்தான், மைட்டோகாண்ட்ரியா கிடையாது. மைட்டோகாண்ட்ரியான்னு ஒரு ஐட்டம் இருக்குது, அது பெண்ணோட கருமுட்டையில் இருக்குது. அந்த கருமுட்டை தான் அந்த குழந்தை உருவாக்கிறதுக்கு உண்டான எரிபொருளை உற்பத்தி பண்ணி தருது. இது ஃபஸ்ட்டு சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷன். அப்போ வெறும்னே அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஒரு ஸ்பெர்ம்குள்ளேயும் ஒரு ஹியூமன் ஹோமன் குலஸ் இருக்குது. ஹோமன் குலஸ்னால் ஒரு மீனியேச்சர் மனுஷன் இருக்கான். அந்த மீனியேச்சர் மனுஷன் ஸ்விம் பண்ணி போய் அவங்க அம்மாவோட யூட்ரஸில் போய் அப்படியே இம்ப்ளான்ட் ஆகி கிடக்கிட கிடக்கிடம் பெருசாக வளர்ந்து 9 மாதம் கழிச்சு ஜிங்கின்னு வந்து பிறப்பாரு அப்படின்றதெல்லாம் வந்து அந்த காலத்தில் இருந்த கற்பனை. அதனால இன்றைக்கும் ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் என்ன சொல்லணும், நீ மாஸ்டர்பேட் பண்ணினா ரொம்ப பெரிய தப்பு, ஸ்பெர்ம் நீ ரிலீஸ் பண்ணினா விந்து விட்டவன் வந்து சாவான் அப்படின்லாம் சொல்கிறது எதனாலனா, ஒரு ஒரு ஸ்பெர்ம்குள்ளேயும் ஒரு ஒரு மனுஷன் இருக்கான்னு அவங்க நம்புகிறாங்க. நமக்கு இப்போ தெரியும் ஒரு ஒரு ஸ்பெர்ம்குள்ளேயும் ஒன்றும் இல்லை, கடைசியில் உங்களுக்கு மொத்தமாக எத்தனை குழந்தை பிறக்குதோ அத்தனை ஸ்பெர்ம் தான் யூஸ் ஆச்சு, மீது எல்லா ஸ்பெர்மும் வேஸ்ட்டு தான் அப்படின்றது இன்றைக்கி நமக்கு தெரியும். பட் அப்போ அவங்க தெரியாதுன்றதுனால ஈச் ஸ்பெர்ம் இஸ் ஈக்குவல் டு ஒன் லிவிங் திங் அப்படின்னு அவங்க நினச்சி ஃபுல் ஹியூமன் பீயிங்கே மேன் கிட்டேருந்து தானே வந்தான், அப்போ மேன் தான் ஸ்பெஷல் அப்படின்ற அந்த கான்செப்ட். இப்போ இந்த கான்செப்டில் இருக்கிற பிழைகள் என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 23.5 குரோமோசோம் தாங்க உங்களுது அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது மைட்டோகாண்ட்ரியல் ஜீனுன்னு ஒன்று இருக்குது. மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே ஒரு குரோமோசோம் இருக்குது, அது தாய் வழி மட்டும்தான் பரவும். மூணாவது ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, புத்திசாலித்தனம் என்பது தாயிடமிருந்து தான் வரும். அப்போ நீங்கள் சொன்ன அந்த பழங்கதைகளை இப்போ நாங்கள் பிரித்து மேயும் போது எங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, ஒட்டு மொத்தமாக நீங்கள் பயங்கரமான போங்காட்டம் ஆடிருக்கீங்க. எதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த போங்காட்டம் ஆடினீங்கன்னா, மேல் சுப்பீரியர் ஃபீமேல் இன்ஃபீரியர் சொல்கிறதுக்காக நீங்கள் இந்த போங்காட்டம் ஆடினீங்கன்னா, ஏன் உங்களுக்கு இப்படி ஆட தோணுச்சு, இப்படியெல்லாம் பேச வேண்டிய அவசியம் என்ன? ஏதோ ஒரு குழந்தை பிறந்துச்சுங்க, அந்த குழந்தை நல்ல கவிதை எழுதிச்சுங்க, சூப்பர் குழந்தைங்கன்னு சொன்னால் கதை முடிஞ்சிருச்சு. அந்த குழந்தை எங்களுது, அது எங்கள் இனத்தை சேர்ந்த குழந்தை, நாங்கள் தான் அதுக்கு பேரண்டல் ஜீனு அப்படின்னு நீங்கள் ஏன் சொல்ல ட்ரை பண்ணுறீங்க? அப்போ உங்களுக்கு இருக்கிற நீட் என்ன, எந்த நீடை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக இதை சொல்கிறீங்க? உங்களுக்கு ஏதோ ஒரு நம்ம சரியில்லை, நம்ம கொஞ்சம் ஏதோ இதில் குறைஞ்சி போயிட்டோம், இந்த குழந்தையை நம்ம அபகரிச்சு இது நம்ம குழந்தைன்னு சொல்லிட்டு நம்ம பவரை இன்க்ரீஸ் பண்ணலான்னு ஒரு பவர் ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் இருக்கிறீங்க. அப்போ எத்தகைய மனிதர்களுக்கு இந்த பவர் தேவைப்படுது? ஏன் இவங்க இதை போய் முக்கியமான விஷயம்னு நினச்சி வேலை மெனக்கட்டி செய்கிறாங்க? ரூம் போட்டு யோசிச்சு கதையெல்லாம் எழுதி சொன்னால் ஒரு 7 குழந்தை பாட்டு படித்து, அந்த குழந்தை இப்படி ஆயிடுச்சு, இந்த குழந்தை இப்படி ஆச்சு, அவங்க வந்து எங்கெங்கெல்லாம் தெரியுமா அவங்க ரூம் போட்டாங்க, நீங்கள் அது கேள்விப்பட்டால் ரொம்ப அசிங்கமாக நினைப்பீங்க. இந்த பொண்ணு ஒரு பொண்ணு இருந்தது தான், அது கீரை வாங்க போச்சான். கீரை விற்கிறவர் வந்து மிஸ்டர் பகவன். அவர் யாருன்னா பிச்சை எடுக்கிறது பிடிக்காத ஒரு பிராமணர், அதனால் அவர் கீரை வளர்த்து விற்றார். கீரை விற்கும் போது மழை பெஞ்சிச்சு. மழை பெஞ்சவுடனே நான் சொன்ன மாதிரி பொன்மேனி உருகிச்சு, உடனே குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை தாங்க திருவள்ளுவர். திருவள்ளுவர்னு கூட இல்லை, டாட் 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 டாட், நம்மளே நினச்சிக்கணும் அதுதான் திருவள்ளுவர். ஸோ இந்த மாதிரிலாம் கதை எழுதுறது வந்து அந்த காலத்து எல்லா மேக்சினாக இருக்கும் போல இருக்குது, இவ்வளோ அசிங்கமாலாம் அந்த காலத்து சாப்பிட்டுக்கலாம். பட் மை க்வெஸ்சன் இஸ் ஹிஸ்ட்ரி என்ன சொல், சயின்ஸ் என்ன சொல்லுது? ஸோ இங்கே இந்த ஆஸ்பெக்டில் தான் வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் சம்திங் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். 1973 டொனால்ட் ஜாகன்சன் ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட்டு பாலியன்டாலஜிஸ்ட், அவர் வந்து எத்தியோப்பியாவில் ஒரு எலும்பு கூடு கண்டுபிடிச்சார். அந்த எலும்பு கூடுக்கு அவர் வச்ச பேர் லூசி. லூசினா வெளிச்சம், லைட், லக்ஸ் லைட் அப்படின்னா அவங்க பாஷையில் லூசின்னு சொன்னாங்க. ஏன் அதுக்கு லூசின்னு பேர் வச்சானா, அந்த லூசி என்ன பண்ணுச்சுன்னா, கையில் ஒரு குழந்தைய பிடிச்சிட்டு ஒரு அம்மாவும் குழந்தையும் நடந்து போகிற அந்த கால் தடம் அவங்களுக்கு கிடச்சிது எத்தியோப்பியாவில். கால் தடம் ஒரு குரங்குக்கு இருக்குன்னா அது எந்த குரங்காக இருக்கும்? மனிதர்களுடைய ஆரம்ப கால மூதாதைய பெண்ணோட எலும்பு கூடாது அப்படின்னு அதை கண்டுபிடிச்சி அதை தேடி பிடிச்சி ஒரு ஒரு பீஸாக ஜாயின் பண்ணி அதுக்கு அவங்க வச்ச பேர் ஆஸ்ட்ரலோபிதிகஸ் அஃபரன்ஸ். ஏன்னா அஃபர் அப்படின்ற எத்தியோப்பியன் ஊரில் கண்டுபிடிக்கப்பட்ட எலும்பு கூடுன்றதுனால, ஆஸ்ட்ரலோபிதிகஸ்னால் சவுத்தில் கிடைக்கப்பட்ட எலும்பு கூடுன்றதுனால ஆஸ்ட்ரலோபிதிகஸ் அஃபரன்சஸ். 3.2 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்களோட மூதாதைய பெண் இந்த பெண் தான், அவங்க பேர் லூசி, நம்மளாம் லூசியோட வம்சாவளியினர். அப்போ அந்த 1973 இந்த ரிசர்ச் கண்டுபிடிச்சிட்ட பிறகு என்டையர் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரேஸை அவங்க மாற்றி எழுதினாங்க. எப்படி மாற்றி எழுதினாங்கன்னா, 3.2 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து ஆஃப்ரிக்காவில் மனிதர்களாக உருவாகிறதுக்கு முன்னாடியே ஆஸ்ட்ரலோபெத்திக்க ஸ்பீஷீஸாக நம்ம இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக மனித பெண்கள் தங்கள் குழந்தைகளை சாப்பாடு கொடுக்கறதுக்காக, இங்கே சாப்பாடு இல்லை அங்கே போகலாம், அங்கே சாப்பாடு இல்லை இங்கே போகலாம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைங்களை வேறு வேறு தோட்டங்களுக்கு கூட்டிகிட்டு போய், இந்த தோட்டத்தில் மாங்காய் காலி ஆயிடுச்சு, பக்கத்து தோட்டத்தில் மாங்காய் பறித்து சாப்பிட்லான்ற லெவலில் அங்கே ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அப்படி ட்ராவல் பண்ணும்போது அவங்க மொத்தமாக அந்த எல்லா கான்டினென்ட்ஸ்க்கும் இருக்கிற அந்த ஓரங்கள் கரையோரமாக நடந்து ஃபஸ்ட்டு ஆப்பிரிக்காவில் ஆரம்பித்தாங்க, சவுத் அமெரிக்கா வரைக்கும் போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ இவங்களெல்லாம் அழைத்து சென்று போனது யார்?
அவங்களோட அம்மா. அப்போ இவங்க முதல்ல ஆப்பிரிக்காலேருந்து மைக்ரேட் ஆகி உலகம் ஃபுல்லாக பரவின மனிதர்கள், தாய் வழி சமூகத்தை சேர்ந்தவர்கள். அவங்க பெண் தெய்வ வழிபாடு செய்கிறாங்க. ஈவன்னாவும் நம்ம மாரியம்மா, காளியம்மா, பச்சையம்மா எல்லா அம்மாவும் தானே வழிபாடு செய்வோம். அம்மா சென்டிமெண்ட் நமக்கு தானே அதிகம். ஸோ இவங்க ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் ஆஃப் மைக்ரேட்டர்ஸ்ன்றதுனால இவங்க உமன் லெட் பீப்புளாக இருந்திருக்காங்க. ஒரு அம்மாவோட போனதுனால ஒரு அம்மா சென்டிமெண்ட் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. தாய் வழி கோயிலெல்லாம் நிறுவி இவங்க பெண்களையும் மையமாக வச்சு இவங்க ஆட்சி செய்திருக்காங்க, வாழ்ந்திருக்கிறாங்க. சார் சொன்ன மாதிரி தொல்காப்பியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழர்களும் தாய் வழி தெய்வத்தை வழிபட்டு தாய் வழி சமூகமாக இருந்த மனிதர்கள் தான் என்றதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் ஒரு தடவை மைக்ரேட் பண்ணி வந்து முடிச்சிட்ட பிறகு வேறு டைரெக்ஷனில் போய் அங்கே சாப்பாடு கிடைக்கலன்னு திரும்ப ரிவர்ஸ் அடித்து வந்தாங்களே, அவங்க வரும்போது எப்படி வந்தாங்கன்னா லேடிஸை கூட்டிகிட்டு வரல. ஏன்னா லேடிஸ் வரல, இல்லை லேடிஸ் வர வழியில் செத்து போயிட்டாங்களோ என்னவோ. ஸோ மென் மட்டும் வராங்க, எது தேடி வராங்கன்னா வேட்டையை தேடி வராங்கண்ணா. எங்கே போகிறது, சாப்பாடு கிடைக்கல, அங்கெல்லாம் ரொம்ப ஐசேஜ் வந்துருச்சு, அங்கே குளிர் இருக்குது, அங்கே பனி காலம்ன்றதுனால சாப்பாடு கிடைக்கலன்னு. இங்கே சாப்பாடுக்காகவும் வேட்டைக்காகவும் வரும்பொழுது எல்லா ஊர்லேயும் வரும்போது இந்த ஊர்லாம் நல்லா செழிப்பாக இருக்குது, இவங்க செங்கலை வீடு கட்டியிருக்காங்க, இவங்க ரொம்ப ஜம்முன்னு வாழ்கிறாங்க அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு ஒரு கடுப்பு இருக்குமா இருக்காது. இவன் மட்டும் நல்லா வாழ்கிறான், இவனுக்கு ரெண்டு கையை ரெண்டு காலம், இவனும் மனுஷன்தான், கலர் மட்டும் வேறு, ஆனால் இவன் மட்டும் நல்லா வாழ்கிறான், இந்த ஊரில் போய் நம்ம வாழலாம். முதல்ல வந்தோம்னா நம்ம என்ன செய்வோம், விருந்தோம்பல் செய்வோம், அங்கே சாப்பிடுங்க தூங்குங்க, இந்தாங்க உங்களுக்கு இடம், உங்கள் பாயில் நீங்கள் படுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொன்ன பிறகு இந்த ஊர் நல்லா இருக்குது, நம்ம இங்கேயே இருக்கலாம். ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அங்கேயே இவங்க டென்ட்டை கட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் இவங்க என்ன நடப்பாங்க, உங்கள் ஊர் பொண்ணை கொஞ்சம் கொடுங்களேன், நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்பாங்க. அப்போ இந்த ஊர் பொண்ணை என்ன சொல்லுவோம், நீங்கள் என்ன கொடுப்பீங்க பரிசத்துக்குன்னு கேட்போம், அப்படி தானே கேட்கும். ஏன்னா இந்த ஊரில் வந்து ஏற்கனவே அவங்க ரொம்ப காலம் இருந்ததுனால வெவ்வேறு தொழில்களில் இவங்க எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க. பில்டிங் கட்டுறதுக்கு ஒரு பையன், இரும்பில் வேலை செய்கிறதுக்கு ஒரு பையன், நகையில் தங்கத்தில் வேலை செய்கிறதுக்கு ஒரு பையன், மீன் பிடிச்சிட்டு வரதுக்கு ஒரு பையன், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக மென் வந்து ஆல்ரெடி ட்ரேடு பண்ணுறாங்கன்னப்போ ட்ரேடிங் பண்ணுற பையன்கிட்ட காசு இருக்குமா இருக்காதா? அப்போ ஆப்பிரிக்கா ஏஷியா ஃபுல்லாக இருக்கிற ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, பிரைட் மணி கொடுப்பாங்க, அந்த பொண்ணுக்கு மெஹர் கொடுப்பாங்க, பரிசம் போடுவாங்க. ஒரு நீங்கள் ஒன்றுமே இல்லை, நீங்கள் அந்தமான நிக்கோபாவில் இருக்கிற காட்டு வாழ்க்கையை வாழ்கிற ஜாரவா பையனை போய் பொண்ணு கேட்கறதுக்கு என்ன எடுத்துகிட்டு போவான், கறி எடுத்துகிட்டு போவான். இவ்வளோ நல்லா வேட்டையாடுற கெட்டிக்கார பையன், எனக்கு பொண்ணு கொடுங்க அப்படின்னு அந்த பையன் கேட்பான். அந்த பொண்ணும் அந்த கறியை சமைச்சு பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த பையன் நல்லா வேட்டையாடுறான், வில்லை நல்லா உடைக்கிறான், சரி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிற இந்த ஒரு சுபாவத்தில் இருந்த மனிதர்கள் இவங்க. இப்போ இங்கே வந்து ஒருத்தன் எனக்கு பொண்ணு கொடுன்னு கேட்டால் அவங்ககிட்ட காசு இல்லை, தொழிலும் இல்லை, காட்டானவன், அவனுக்கு யார் பொண்ணு கொடுப்பா, பொண்ணே கொடுக்க மாட்டாங்கல்ல. இப்போ யோசிச்சு ஒரு கதை சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, நான் யார் தெரியுமா, கடவுள் கடவுள்னு ஒருத்தர் வந்து யாகம் யாகம்னு ஒன்று எடுத்து, அல்ல விராட் புருஷன் விராட் புருஷன் ஒருத்தர் என்ன பண்ணார்னா வாயிலேருந்து ஒருத்தங்களை எடுத்தாங்க, அவங்க தான் இருக்கிறதுலே சிறப்பானவர்கள், நாங்கள் தான் அது, எங்கள் பேர் பிராமணர், நான் அவ்வளோ வசதியானவன், எனக்கு நீ பொண்ணு கொடுக்க மாட்டியா? இந்த பொண்ணு யோசிக்கணும்ல, அவங்க என்ன என் வாயில என் வஜனை வச்சிருக்காங்க, என்னையா சொல்கிறீங்க, குழந்தை எப்படி போகிறதுன்னு கூட தெரியல. அப்போ இந்த பொண்ணுக்கு மசியில அதெல்லாம் கதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன கொடுப்ப எங்களுக்கு பரிசம் அப்படின்னு கேட்ட பிறகு இவன் நெக்ஸ்ட் சொல்கிறான், இல்லை இல்லை மற்றவங்களாம் தோல்லேருந்து வந்தாங்க, மற்றவங்களாம் வந்து இடுப்புலேருந்து வந்தாங்க, இந்த வேலையெல்லாம் செய்து பரிசெல்லாம் போடுறாங்களே இந்த பசங்க, அந்த பசங்களாம் கால்லேருந்து வந்தாங்க, கால்லேருந்து வந்தவனுடைய குடும்பம் நடத்துவே நீ, அவனோடலாம் நீ குடும்பம் நடத்தாத, நான் பார் வாயிலேருந்து வந்த என்னோட குடும்பம் நடத்தினீன்னா உனக்கு வந்து உன்னை நலாயினின்னு சொல்லுவாங்க, சாவித்திரின்னு சொல்லுவாங்க, உன் தெய்வம்னு சொல்லுவாங்க, எனக்கு நீ சேவை செய்கிறது தான் உனக்கு பெரிய புண்ணியாத்மாவாக நீ மாறுறதுக்கு உண்டான வழி, அதனால் தயவு செய்து நீ சேவை செய்யணும்னு சொன்னால் இப்போயும் பொண்ணுங்க ஏமாறாதான் இல்லை, அதெல்லாம் இருக்கட்டும், அவன் நகை செய்கிறவன் நகையில் பரிசம் போடுவான், மீன் விற்கிறவன் மீனை கொண்டாந்து பரிசம் போடுவான், பானை செய்கிறவன் பானை கொண்டாந்து கொடுத்து பரிசம் போடுவான், நீ கதை மட்டும்தான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு இவங்க ஆரம்பத்துலேருந்து இந்த பெண்கள் வந்து இந்த ஆண்களோட சேர்றதுக்கு பெருசாக விருப்பம் தெரிவித்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏன் வாய்ப்பில்லை? ஏன்னா ஒன்றுமே கொண்டு வரல. இந்த ஃபீமேல் ஆஃப் த ஸ்பீஷீஸ் இஸ் டெட்லியர் தென் த மேல். ஃபீமேல் ஒன்றுமே இல்லாத ஆளோட இவங்க ஒத்துப்பாங்களா இந்த ஆளோட குடும்பம் நடத்துறதுக்கு? எல்லாம் இருக்கிற ஆளோடய நீ எதுக்கு லாகி எதுக்கு லாகின்னு கேட்பாங்க இல்லையா? குடும்பம் நடத்துகிற எல்லா ஆண்களுக்கும் தெரியும் உங்கள் வீடு சுபிட்சமாக இருக்குன்னா அதுக்கு காரணம் நீங்கள் இல்லை, உங்கள் மனைவி. அவங்க என்ன சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் அந்த டிவி வாங்கிட்டான், பக்கத்து வீட்டுக்காரன் இவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கான், பக்கத்து வீட்டுக்காரன் இந்த பெரிய காரை வச்சுருக்கான், அந்த ஸ்கூலில் படிக்க வைக்கிறான், நீயும் இருக்கியே நீயும் இருக்கியேன்னு சொல்லி அந்த என்ஜின் ஆஃப் ஹியூமன் ப்ராக்ரஸை புஷ் பண்ணுற ஃபியூயலே இந்த பெண்களின் பொறாமை தான். அப்போ இப்படிப்பட்ட பெண்கள் திடீர்னு வந்த ஒரு வந்தேறி ஆனாலும் இவங்க சேருவாங்களா? அப்போ இந்த பெண்கள் மேலே அவங்களுக்கு என்ன வன்மம் இருக்கும், என்ன கோபம் இருக்கும், நீங்கள்லாம் என்ன என்னை வந்து டேமேஜ் பண்ணுறீங்க, எங்களை வாழ விட மாட்டேன்றீங்க, எங்களுக்கு ஜீவனம் எங்களோட அடுத்த ஜீவனை உருவாக்குறதுக்கு வம்சாவிருத்திக்கு எனக்கு வழி கொடுக்க மாட்டேன்ற, உன்னை என்ன பண்ணுறேன்னு பாருன்னு அவங்களுக்கு தொன்று தொட்டு பெண்கள் மேலே எக்கச்சக்கமான யூட்ரைன் என்வி இருக்குது.
யூட்ரைன் என்வின்ற வேர்டு வந்து சைக்கியாட்ரிஸ்ட் தெரியும், தேர் இஸ் சம்திங் கால் பீனஸ் என்வின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஆண் பெண்களுக்கெல்லாம் கோவம், ஆண்களுக்கு மட்டும் பீனஸ் இருக்குது நமக்கு மட்டும் இல்லை, அவங்க ஆண்களுக்கு இருக்கிற பவர்ஸ் நமக்கு இல்லைன்னு பெண்கள் ஃபீல் பண்ணதா 19ஆம் நூற்றாண்டில் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் அப்படி ஒரு கதை எழுதினார். இதுக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்கள் எதை சஃபர் பண்ணுறாங்கன்னா, இவளுக்கு மட்டும் சந்தோஷமாக இருக்கா, அவள் பாட்டு குழந்தை பெற்றுட்டு கொஞ்சிட்டு ஜாலியாக இருக்கா, அவள் இல்லைன்னா நம்ம குழந்தையும் பிறந்து தொலைக்காது, இவளை நம்ம எப்படியாவது கட்டி மேய்க்கலைன்னா நம்ம ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம். ஸோ இவளை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது இவங்களுக்கு காலங்காலமாக இருக்கிற கேள்வி. இப்போ ஒரு உமனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்க என்னென்ன ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க யோசிச்சு பாருங்களேன். ஃபஸ்ட்டு இவங்க வந்து வாயிலேருந்து வந்த வயிற்றுலேருந்து வந்த கதைலாம் சொன்னாங்க, இந்த பொண்ணுங்க நம்பலை, இதெல்லாம் நடக்கிற மாதிரி தெரியல, ஆடு மாடு குட்டி போட எத்தனையோ தடவை பார்த்துருக்கேன், நீ பொய் சொல்கிற அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ இவங்க சீரியலாக அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஆண்களை நம்ம அடிமைப்படுத்தலைன்னா நமக்கு எதிரி இந்த பெண்கள் இல்லை, இந்த ஆண்களை நம்ம அடிமைப்படுத்தலைன்னா இந்த பெண்களை நம்ம அபகரிக்க முடியாது. அப்போ இந்த ஆண்களை நம்ம எப்படி அபகரிக்கிறது, ஏ நீ காலையில் வந்தடா, நீ காலையில் வந்தடான்னு சொன்னால் ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் இவன் நம்பிடுவாள், ஓ நம்ம காலையிலேருந்து தான் வந்தால் போல இருக்கு, நம்ம குறைச்சலான ஆண் தான் போல இருக்கு, இவன் வாயிலேருந்து வந்தான் போல இருக்கு, இவன் தான் ஸ்பெஷல் போல இருக்குன்னு ஒரு 2-3 தலைமுறையில நம்பிடுவாங்கல்ல. அப்போ 2-3 தலைமுறைக்கு இவங்க என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, நிறைய கதைகளை இன்வெஸ்ட் பண்ணாங்க. என்ன கதை சொல்லுவாங்க, ஒரு நாள் கடவுள் வந்தார், அவர் வந்து என்ன சொன்னார்னா, நீ தான்டா ஸ்பெஷல், நீ தான் எனக்கு நெருக்கமானவன், உன்னோட பாஷை தான்டா மேலான பாஷை, இந்த காலேருந்து வந்தானே அவனோட பாஷை கீழான பாஷைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னால் உண்மையிலே விவரம் இருக்கிற ஆண்களே கதை விடாதண்ணா அப்படின்னு சொல்லிடுவாங்க. விவரம் இல்லாத ஆண்கள் இவர் நல்லா தான் சொல்கிறார் போல இருக்கு, இவர் கரெக்டாக தான் சொல்கிறார் போல இருக்குன்னு லைட்டாக நம்புறதுக்கு ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. எப்போ நம்புவாங்கன்னா, தெர் இஸ் சம்திங் கால்டு த ஸ்டோன் சூப் கான்செப்ட்னு ஒன்று இருக்குது, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்டோன் சூப்னா, ஒரு ஊருக்கு புதுசாக ஒரு ஆள் வந்தானா, அவனுக்கு வந்து பசி, பயங்கர பசி, புதுசாக வந்ததுனால வெளியூரில் ஆளுன்னு சொல்லி உள்ளே சேர்க்கல அவனை. இவன் சொன்னானா, நான் மேஜிக் பண்ண போகிறேன், நான் பெருசாக சூப் பண்ண போகிறேன், யார் வருதுன்னு கேட்டானா. ஏன் எப்படியா நீ சூப் பண்ணுவேன், வேடிக்கை பக்கத்துக்கு நிறைய பேர் வந்தாங்களாம், உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, நீ எப்படி சூப் பண்ணுவேன், நான் மேஜிக் பண்ண போகிறேன் என்கிட்ட கல்லுக்கு நான் சூப் வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னானா. சரி எப்படி வைப்ப பார்க்கலாம் அப்படின்னு வேடிக்கை பார்க்கறதுக்கு எல்லாரும் வந்து நின்றுட்டாங்க. அந்த கல் எடுத்து அவன் அடுப்பு முட்டுற மாதிரி ஐடியா எல்லாம் பண்ணிவிட்டு, யார்கிட்ட என்ன இருக்குன்னு சொன்னால் யாரோ ஒருத்தங்க என்ன கொண்டாந்து கொடுத்துட்டாங்களாம், யார்கிட்ட குச்சி இருக்குதுன்னு யாரோ ஒருத்தங்க வேடிக்கை பார்க்கறதுக்கு குச்சி கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. யார்கிட்ட பாத்திரம் இருக்குன்னா ஒரு பாத்திரம் வந்துருச்சு. இவன் கல்லு தூக்கி உள்ள போட்டு, யார்கிட்ட தண்ணி இருக்குது யார்கிட்ட கறி இருக்குதுன்னு சொல்லி விளையாட்டு காமிச்சு, வேடிக்கை காமிச்சு, வித்தை காமிச்சு, கடைசியில் சூப்பை பண்ணி முடிச்சுட்டு, பத்தியா நான் கல்லில் சூப் பண்ணேன், கல் எங்கு மேஜிக்கே சூப் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆள் நானேன்னு சொன்ன உடனே பொதுமக்கள் என்ன நினைப்பேன், ஆமாம் பெரிய ஜித்தன், சூப்பை எப்படி பண்ணா பத்தியா, இவங்களுக்கு தெரியாத விஷயம் என்னென்னா எல்லாம் நம்ம ஆகிட்டோம், இவன் சும்மா வந்து மந்திரம் சொல்லி நம்மகிட்ட காசு கொடுங்குறான்றது இவங்க இன்னும் தெரியல. அப்போது இவங்க எப்படி பெண்களை பிடித்தாங்கன்னா, ஆண்களை தட்டி அவங்களோட அறிவை இல்லாமல் பண்ணி அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை உருவாக்கி, நீ என்ன கைத்தொழில் வச்சு என்ன பிரயோஜனம், நான் மந்திரம் சொல்லனா நீ சாமிக்கிட்ட பேச முடியாது, நான் சொன்னால் தான் உன்னோட ஆவி சொர்க்கத்துக்கே போகண்டா அப்படின்னு சொன்னால், இந்த கதையை நம்பி ஆண்கள் எப்படி எப்போ விழுந்தாங்களோ கூட சேர்ந்து பெண்களும் விழுந்தார்கள். அப்போ பெண்கள் விழுந்த பிறகு இவங்களுக்கு வந்து, நம்ம வரும்போது பெண்கள் இல்லாமல் வந்தோன்னு இவங்களுக்கு நல்லா தெரியும், ஆதிசங்கரருக்கு தெரியும், சங்கராச்சாரியாருக்கு தெரியும், எல்லாருக்கும், அவங்க எழுதுகிற புத்தகத்தில் அவங்க தெளிவாக எழுதுகிறாங்க, நாங்கள் ஸ்மார்த்தர்கள், நாங்கள் வெளியூர்லேருந்து வந்தோம், வரும்போது பெண்களை கூட்டி கொண்டு வரவில்லை, அதனால் லோக்கல் பெண்களோடு தான் நாங்கள் கூடி குழந்தை பெற்றோம்னு சொல்லிட்டு அந்த பெண்களையே அவங்க அந்த வன்மத்தினால், அந்த யூக்ரைன் என்பினால் உன்னை மட்டன் தட்டம் பாரு, உன்னை மட்டன் தட்டம் பாரு, என்ன இருந்தாலும் வெளியால் தானடி, உங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறீங்க, நிறைய ஹஸ்பண்ட்ஸ் அப்படி சொல்லுவாங்க, ஒய்ஃப் கிட்டே இந்த எல்லாத்தையும் வாங்கிட்டு நீ என்னடி படிச்சிருக்கிறியாடி, நீ என்னடி பெருசாக செய்துட்டடி அப்படின்னு அந்த வயசில் லோட்டு லோட்டுன்னு கொட்டுவாங்க. ஒரு மனைவி சந்தோஷமாக இல்லாத வீட்டில் குழந்தைகள் எப்படி நல்லபடியாக வளருவாங்க? இந்த பேசிக் காமன் சென்ஸ் கூட நம்ம ஊர் ஆண்களுக்கு இருக்காது, அது நாங்கள் அடிக்கடி பார்க்குற விஷயம், அது அப்புறம் பேசிக்கலாம். ஸோ இப்போ இஷ்யூ என்னென்னா, இந்த பெண்கள் மேலே இவங்களுக்கு இருக்கிற வன்மத்தின் காரணம், தெர் இஸ் அ ஸ்பாம் காம்படிஷன், எல்லா ஜீவராசிலும் எந்த ஆண் ஜெயிக்கிறான் என்பது அவனோட ஜனத்தொகை எப்படி பெருக்கிறான்றதை வச்சு தான். ஸோ ஜனத்தொகை எப்படி பெருக்க முடியும், தானாக பெருக்கிக்க முடியாது, பெண் வேணும். அப்போ பெண்ணை அடையணும்னா காம்படிஷனாக இருக்கிற மற்ற ஆண்களை தட்டணும், தட்டிட்டு பெண்களை நீ ஒன்றும் இல்லை, நீ வேஸ்ட், நீ வெறும் ஒரு மண்ணு தான் அப்படின்னு சொல்லணும். எல்லா ஊர்லேயும் இப்படி நடந்தது, ஈஜிப்டில் எப்படி நடந்தது, இஸ்ரேலில் எப்படி நடந்தது, இந்தியாவில் எப்படி நடந்தது, எல்லா ஊர்லேயும் குழந்தைகள் ஆணின் மூலமாக மட்டும்தான் பிறக்கின்றன அப்படின்னு எல்லாருமே நிஜமாகவே நம்பினாங்க. அதுக்கப்புறம் மார்கரெட் சாங்கர்ன்னு ஒரு லேடி வந்து பர்த் கண்ட்ரோல் பில்லு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க. ஆனால் ரொம்ப குழந்தைகள் பிறந்து நிறைய அபார்ஷன் நடந்து நிறைய அம்மாக்கள் உயிரிழந்ததுனால மார்கரெட் சாங்கருக்கு ஒரு கோபம், அதனால் குருக்கு கர்ப்பத்தடை மாத்திரை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க ரிசர்ச் பண்ண போதான். அப்போ ரிசர்ச் பண்ண டாக்டர்ஸாக கண்டுபிடிச்சாங்க முட்டைன்னு ஒன்று வருது,
அந்த முட்டையில் தான் பாதி உயிர் இருக்குது, அந்த முட்டையை உற்பத்தி பண்ணதை நம்ம தடுத்துட்டோம்னா குழந்தை பிறக்கிறது தடுக்க முடியும்னு சொல்லி 1950களோட முடிவில் தான் திரும்ப அந்த கான்செப்ட் வந்தது. ஓவம்னு ஒன்று இருக்குது, எக்குன்னு ஒன்று இருக்குது, அது இல்லைன்னா எவ்வளோ ஸ்பாம் நீங்கள் யூஸ் பண்ணாலும் வேஸ்ட்டு அப்படின்னு சொன்ன பிறகு கோயின்சிடென்டலி நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகெங்கும் பெண்களோட இயக்கங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காச்சு. அப்போ குழந்தை பெற்றுத்தரதே நாங்கள், 23 குரோமோசோம் எங்களுது, மைட்டோகாண்ட்ரியா எங்களுது, ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக நாங்கள் தான். முன்னாடி 1973க்கு அப்புறம் லூசியோட கதை வெளியில் வந்தாலும் பெண்கள் என்ன சொல்லுவாங்க, யோ நாங்கள் தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சோம், இத்தனை வருஷமாக எங்களை ஏமாற்றி தபாயிச்சு எங்களை வந்து நீங்கள் என்ன சொன்னீங்க, ஆதி என்கிற பறைச்சி, ஆதி ஆதி என்கிற புலச்சி, சரி அப்படியே தான் இருக்கட்டும். நீங்கள் அவங்களோட கூடுனீங்க, எங்கெங்கே கூடுறீங்க, கீரை விற்கிற இடத்துல கூடுறீங்க, கோயிலில் கூடுறீங்க, மடத்தில் கூடுறீங்க, ஏன் கூடுனீங்க? உங்களுக்கு தான் அவ்வளோ பெரிய, நீங்கள் தான் பிராமணராச்சே, உங்களுக்கு வேறு பேரும் கிடைக்காதா? இல்லை பெண் இல்லைன்னாலும் தான் நீங்கள் நிறைய மிருகங்களோடனாலும் கூடி கூடி பாட்டெல்லாம் எழுதியிருக்கிறீங்களே இல்லையா? கிளியோட கூடினவர், என்ன மானோட கூடினவர், யானையோட கூடினவர், எல்லாம் தான் இருக்கிறோம். எல்லா டைப்பில் கூடி குழந்தை பிறக்குமா அவங்களுக்கு? சின்சியர்லியா மாஸ் ரிஷியஸ்ரீங்கன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் எப்படி பிறந்தாருன்னா அவங்க அப்பாவுக்கு திடீர்னு மூடு வந்து ஒரு மானோட சேர்ந்து மான் வந்து குட்டி போட்டு மனுஷன் மான் கொம்போட ஒரு குழந்தை பிறந்து தான். அது வந்து அந்த காலத்தில் சயின்ஸ் தெரியாதப்போ யார் வேணால் அதை நம்பியிருப்பாங்க. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், இது வேறு ஸ்பீஷிஸ் அது வேறு ஸ்பீஷிஸு, ஒரு மனித ஸ்பெர்மும் ஒரு மானோட முட்டையும் சேர்ந்தால் எப்படிங்க குழந்தை பிறக்கும், குழந்தை பிறக்காதுங்க, அது வாய்ப்பே இல்லைன்னு நம்ம சொல்லுவோம்ல. ஆனால் அந்த காலத்தில் அவங்க என்ன சொன்னாங்க, ரிஷிஸ்ரீங்கர் வந்தால் மழை பெய்யும், அதனால் தசரதர் பேர் ரிஷிஸ்ரீங்கரை கடத்திக்கு கூட்டிகிட்டு வந்தாருன்னு கதையெல்லாம் சொல்லுவாங்க. பட் இப்போ அந்த கதையை வந்து சயின்ஸ் வந்து எதிர்க்குது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, சயின்ஸை பற்றி அவங்க என்ன அபிப்பிராயம் வச்சுருக்காங்க, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு லோக்கல் ஆண்களை பிடிக்கல, லோக்கல் பெண்களை பிடிக்கல, இப்போ அவங்களுக்கு பிடிக்காதது யார், சயின்ஸ் பேசுகிற எங்களை மாதிரி ஆளெல்லாம் இப்போ பில்லிஸு. அதனால் அது என்ன பில்லின்னு தெரிஞ்ச மேடம் என்னை கூப்பிட்ருக்காங்க, ஏன்னா இந்த டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்லணுன்றதுனால. ஸோ ஆல் ஓவர் த வேர்ல்டு இப்போ நம்ம வந்து லெட்டஸ் பி ஃபேர், ஈக்குவல் பிளே கிரவுண்ட் ஆக்கிடுவோம். சரி, அந்த காலத்தில் நடந்தது தவறுகள் நடந்தது, நீங்கள் ஏதோ தெரியாமல் உங்கள் இயலாமையில் பண்ணீங்க, நாங்களும் எங்கள் பேக்குத்தனத்தில் ஏமாந்துட்டோம். இப்போ தெளிவாக இருப்போம், இப்போ ஃபஸ்ட்லேயே அந்த ஹிஸ்ட்ரியை நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஆரம்பத்தில் பெண்கள் முதல் தலைமை பண்பு வகித்து எத்தியோப்பியாவிலேருந்து ஆப்ரிக்கா முழுக்க தாண்டி ஏஷியா, யூரேஷியா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கான்னு மனிதர்கள் ஃபுல்லாக பரவுறது பெண்ணின் தலைமையில். அதற்கப்புறம் அந்த ஆட்களுக்கு பெண்கள் கிடைக்கலன்னா நீங்கள் பரஸ்பரம் பேசி பெண்ணை நைஸ் பண்ணி பெண்ணை நீங்கள் அடைஞ்சிருந்து நீயும் ஈக்குவல் நானும் ஈக்குவல்னு சொன்னால் நாங்கள் எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கல. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் சுப்பீரியர்னு இன்ஃபீரியர்னு சொன்னால் நாங்கள் உங்களை கண்டிப்பாக எதிர்த்து கேட்போம். கடைசியாக ஒரே ஒரு ஹிண்ட் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நீங்கள் சமஸ்கிருத லெட்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சமஸ்கிருத லிபி இருக்குல்ல, த ஸ்கிரிப்ட், அதில் வந்து ஒரு ரா தான் இருக்குது. க க கனா ச ச சச்சன்னா டட்ட டட்டன்னா ஒரு ரா தான் வரும், ரெண்டு ரா வராது. அப்போ பற அப்படின்ற வேர்டுக்கு ஒரு ரா தான் அவங்க போடுவாங்க. தமிழில் இருக்க மாதிரி ரெண்டு ரா கிடையாது அவங்களுக்கு. அப்போ அவங்க பறன்னு எந்த அர்த்தத்தில் சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு கொஷின். செகண்ட் கொஷின், முன்னே வந்து ரெண்டு கைட்ஸ் இருந்திருக்கு, ஒரு கைட்டுக்கு வந்து வெள்ளத்தலை, அதுக்கு பேர் பிராமணி கைட், இன்னொரு கைட் இருக்குது அதுக்கு தலை வந்து கருப்பு தலை, அதுக்கு பேர் பறையா கைட். அப்புறம் பிரிட்டிஷ் ஆளுங்களுக்கு நம்ம ஆளுங்க லெட்டர் போட்டு இந்த மாதிரிலாம் அசிங்கமாக பேர் வைக்காதீங்க, அது பறையா கைட்டுன்னு சொல்லுவது ரேசிஸ்டாக இருக்குது, அது பேர் வைக்காதீங்கன்னு சொன்னப்போ அதுக்கு இப்போ பிளாக் ஹெடட் கைட் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஆனால் அந்த பிரமினி கைட்டுக்கு இன்னும் ஒயிட் ஹெடட் கைட்டுன்னு பேர் வைக்கலை. அப்போ என்னோடய கேள்வி, நீங்கள் பறையா கைட்டுன்னு பேர் வச்சிங்க, முதலியார் கைட்டு, வெள்ளாளர் கைட்டு, நாயுடு கைட்டு, ரெட்டி கைட்டு, இப்படிலாம் வச்சுருக்கணும்ல, எல்லாத்தையும் விட்டுட்டு பறையா கைட்டுன்னு ஏன் வச்சிங்க? ஏன்னா அவங்களோட கிளாஸிஃபிகேஷன் ரெண்டு தான் இருந்தது, நான் பிற மே தும் அஸ் வர்சஸ் தெம். அந்த தெம்முன்றதுக்கு அவங்க யூஸ் பண்ண வேர்டு தான் பற. நம்ம என்ன சொல்கிறோம், அது ஒரு ஜாதி, அவங்க வந்து பறை அடிப்பாங்க, அதுதான் அவங்களோட வேலை, அவங்க தான் இருக்கிறதுல லோயஸ்ட்னு சொன்னது யாரோட முட்டாள்தனம், அவங்க சோன் ஸ்டோனில் சூப் வைப்பேன்னு சொன்னால் கொண்டு போய் அடுப்பு கொடுக்குறேன் என்ன கொடுக்குறேன்னு சொன்னது யாரோட முட்டாள்தனம். ஸோ ஃபைனலி இதுதான் நம்ம திருக்குறள்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற மிக முக்கியமான விஷயம். திருக்குறளுக்கும் சைக்கியாட்ரிக்கும் இருக்க மிகப்பெரிய சம்பந்தம் என்னென்னா, ஒரிஜினலி திருக்குறள் இஸ் அ டெக்ஸ்ட் புக் ஆஃப் சைக்கியாட்ரி. நீங்கள் திருக்குறளை ரொம்ப ஆழ்ந்து படித்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவர் மனசை நீ எப்படி வச்சுக்கிட்டா பழச்சிப்ப, உன் சர்வைவல் உண்டான கைடு இது, மேனுவல் ஃபார் மனிதர்களோட சர்வைவல் அப்படின்றதுக்கு தான் ஒரு புக் எழுதியிருக்காரு. நம்ம என்ன பண்ணுறோம், அதில் இருக்க தமிழில் லைச்சி போயிடுறோம், அதில் இருக்க லோட்டு லோஸ்கில் அவங்க அம்மா யாரும் அவங்க அப்பா அவங்க தாத்தா இதெல்லாம் தேவையா, இது எதுக்காக எழுதின புக்கு, நீ எப்படி பழச்சிக்கணும், உன் ஏமாத்துறதுக்கு எத்தனை பேர் வேணால் எந்தெந்த யுகங்களில் வேணால் எவன் வேணால் வருவான், எவள் எவள் வேணால் வரலாம், எந்த சூழ்நிலையிலும் நீ தோற்று போயிடாத, நீ குழச்சிக்கோன்னு சொன்ன புக்கு தான் இந்த சர்வைவல் மேனுவல் தான் திருக்குறள். அதை மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்தி விலகிக்கிறேன். நன்றி, வணக்கம்.